Danke, Abhishek. Rockstar. ஹாப்பி ரக்ஷாபந்தன். எல்லா சேச்சி, அனியத்தி, அக்கா, தெல்லலு, செல்லலு, தங்கச்சிமார், அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன் டு ஆல் மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு, அது என்ன பேசுறது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஐ ஜஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானும் இல்லை, எங்கள் தங்களான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். அந்த இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடுற போது பார்த்தேன், 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு, அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ முட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கோமணம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா. நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம், ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், வில் ஐ பி ஏபிள் டு கேரி இட் ஆஃப், என்னால் அதை செயல்படுத்த முடியுமா. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது, நான் எப்பவுமே சொல்லுவேன் அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. நான் எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல, நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்போவுமே சொல்கிறேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணலை நான், சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்பில் சார், நல்லா கோமனா கோமனா சார், சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும். ஐ சரி பரவாயில்ல ரஞ்சித், அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனாலும் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது, ஐயோ யாராவது பார்க்க மாதிரி பார்க்குறாங்களா, என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டு வா இதாது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. போக போக அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே, எப்படி இந்த சினிமா பார்க்கற போது ஒவ்வொரு ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்கள் எல்லாரும் இழுத்து கொண்டு போனார் எங்கள் கையை பிடிச்சி. ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டர் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம், நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாலவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களுடைய சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட். கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித், ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோட
ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. ஃபஸ்ட்டு படம் சேது கொண்டாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலால் ஆரம்பித்து நிறைய, இப்போ நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டர் இப்போ மணி சாரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணுவோம், சங்கர் சாரோட வேற ஒரு, ஹரியோட தரணியோட. பட் சில டைரக்டர்ஸ் பாலால் ஆரம்பித்து ரஞ்சித் அப்புறம் நம்ம தரணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய் அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதுலயே ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹாவ் தட் திங் வித். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்க படத்துல நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்யற போது ஒரு சேர்ந்து செய்யற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கொடுத்தீங்கல்ல, தேங்க்யூ. ஐ நெவர் ஃபர்கெட் தட் ரஞ்சித். இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமா பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கோட, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும், அவசப்படும், அந்த அது நல்ல விஷயம் சொல்லுவோம், கெட்ட விஷயம் சொல்லுவோம், எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணுற போது பயங்கரமா இல்லைங்க, ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது, இந்த படத்தில் ஃபைட் இல்லை, சாங் இல்லை, இல்லை எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லை, முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அது வந்து ஃபேன்ஸ் என்கிட்ட வேற சொன்னாங்க, நான் சார் டே அது ஏன் லைன்டா அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீங் த ப்ரொடியூசர். தில்லா வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு. அண்ட் நேஹா தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறைய பேசல, ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. நாங்களாம் பேசுறது விட நீங்கள் சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ், குட் ஸ்பீச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன். அண்ட் நிறையா சொல்லிட்டேன் இங்கே யூனிட் ஃபுல்லாக, பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன் சில பேர். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டயலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா தமிழ் பிரபா, மீரா நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயும் இங்கே இருக்கீங்க. நான் அழகாக பேசுகிற அழகிய பெரியசாமி சார், பெரிய பெரியவன் பெரியன் அவர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் எவர் செட். சாவுக்கு துணிஞ்சவன் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்படி சார், இட்ஸ் நாட் அது ஒரு டைலாக் இல்லை, அது ஒரு இமோஷன். அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தோம், எங்கள் எல்லாருக்குமே பொருந்தோம். இந்த படத்தில் நாங்கள் அந்த சாவோட விளிம்புல போனோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம். இட் இஸ் சச் அ ட்ரூ லைன், தேங்க்யூ சார், தட்ஸ் வெரி கிரேட் லைன். அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு பிறகு அழகாக பாடுறீங்க. எனக்கு திடீர்னு வேற வேற மௌனம் அந்த டைமில் யார் பண்ண அந்த அவங்க தான் பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, அவ்வளோ கூலாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமாக தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு, ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குயின். அவள் ஃபர்ஸ்ட் மூவ் இருக்காளா ஸ்ருத்தி, அவள் இந்த படம் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தா, இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மொழி சுகந்தன். அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா சா அடிச்சிருவா. பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சிதா எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு, ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக் டு ஸ்ருதி. அப்போவும் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை அஸ்டன், ஸ்ருதி மாதிரி இரு, திங்கே பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயமும், அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன். நாங்கள் ஷார்ட்ல சீரியஸாக நடிக்கணும்னு நினைக்கிறேன், சார் 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 இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு கல் இருந்துச்சு, இல்லை இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஏய் ஒரு முடி தான் டி, இல்லை சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் வேணா சார் வேணா சார் டேரக்டர் போறையும் சீதா போறையும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தட். எப்பவுமே உங்கள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க சார், நல்லா வந்துச்சு சார், சூப்பர் சார் இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். தாமன் ஒருத்தர் இருக்காரு, தாமன் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லாரு பேரும் சொன்னீங்க, என் பேர் ஏன் சொல்லுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன். தாமு கை தூக்குதாமும் மூஞ்சி திருப்பி காமி தாமு. அந்த தாமு அப்படின்னா நீனா கெட்ட போட்டுருவியா, ஸோ வந்துருவாப்புல ஒரு நாள் கூலிங் கிளாஸ்ல இருப்பாப்புல, தென் அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பார், திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னு தானே டே என்னடா டெய்லி பண்றேன். அப்புறம் ஒரு நாள் நான் வரேன், நான் வரது தெரியல, வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல, பட் வெரி ஹார்ட் ஒர்க், தேங்க்யூ தாமு. We love everybody, assistant directors, and என்னோட டீம், என்னோட எங்களோட டீம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட்
மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், ரெண்டு வருஷம் எடுப்பேன், மூணு வருஷம், ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஒரு அரை மாதம் ஆறு மாதம் வந்து கதை இதில் போயிட்டுருக்கோம். அப்புறம் ஆறு மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டை போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும் ரெண்டு வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை, பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. ஏன்னா என்னோடய ரசிகர்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவெடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ணேன் ஒரே டைமில், மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரிடா மூணு படம் பண்ணுறோம், ஏன் மூணு படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டேன், ரெண்டு படம் கெட்டப் மாறும், மாற முடியாது. நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்பில் மூணு படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்சு, அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, கோப்ரா வந்து சரியாக போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்தில் நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அது போய் சேரும். அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு டிமாண்டே காலையில் நல்லா போயிட்டு இருக்கு நினைக்கும் போது, ஹேட்ஸ் ஆஃப் டு கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய், ஐ ரியலி லவ் தட். நம்ம ரெண்டு பேரும் கோப்ராவில் சந்திச்சது இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துகிறோம் நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க, எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படம் நம்மளால எவ்வளோ ஓடிச்சு எவ்வளோ பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்பவுமே மகானா மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் டூன்னு நான் சும்மா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆந்திராவில் போடும்போது வைசாக் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட், அவங்க எல்லாருமே தங்களான இதாக ரொம்ப ரொம்ப இதாக ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திரி சூசாரா நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா அபிஜித்துடு சூசாரா மல்லனா மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பாங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், நீ மகான் நீ பார்த்தியா அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு. ஸோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்கிற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்ப நான் ரஞ்சித்தோம் நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ